நேச்சர் மாங்ஸ் மரச்சக்க ஆர்கானிக் எண்ணெய் அம்மாவின் அன்பு ஆரோக்கியத்தின் மகிழ்ச்சி. பெரியார் மனியம்மை இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள். ஹலோ அக்கா, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கு. நீங்க என்னதான் காப்பாத்த போறீங்க? என்ன டோட்டல் ஃபேமிலி ரவுண்டு கட்டி ஒரு முக்கச்சோ கேக்குறாங்க. நான் என்ன சொல்றது? ஏதாவது என்ன சொல்லுங்க எனக்கு. சூப்பர், இதை நான் சொல்லிடுறேன். பட் ஆனால் உங்ககிட்ட நான் ஒரே ஒரு பொய் சொல்லிட்டேன். இது வந்து சேனலில் வந்து வந்துடும், யூடியூப் சேனலில். ஏன்னா அவங்க வந்து எனக்கு கால் பண்ண சொன்னாங்க, அதனால இட்ஸ் அ பிராங்க். ஹாய் அதிதி, ஹாய் அதிதி, திஸ் இஸ் ஷோப்னா ஃப்ரம் பிஹைண்ட்வுட்ஸ். ஹாய் அதிதி, உங்களை நான் மட்டும் தான் மீட் பண்ண நினைக்கிறேன் பிஹைண்ட்வுட்ஸ்ல. எல்லாரும் உங்களை மீட் பண்ணிட்டாங்க. ஆனால் வேற லெவல் ஜோக்குங்கப்பா. எப்படி இது மாதிரி நிறைய வச்சிருக்கீங்களாமே? இந்து சொன்னாங்க, அதாவது நீங்களும் எழுதுவீங்களாமே? வேற ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க டக்குன்னு. அப்படியே சிங்கம். சிங்கமா இருந்தாலும் அதை வச்சு எதுவும் ஒட்ட முடியும். உங்களோட புகழ நான் பரப்பிட்டே இருப்பேன் எப்பயுமே. Anyways, thank you so much, Akka, and I'm extremely sorry. ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருந்தாங்களாம், அவங்க அப்பாவை தள்ளி விட்டாங்களாம். ஏன் யோசிக்க? டிஃபரண்ட் ஆங்கிள் யோசிக்கணும். எப்படி யோசிச்சாலும் உங்களுக்கு கிடைக்காது. இல்லைக்கா, ஒரு நார்மலாக ஒரு பொண்ணு நடந்து போகிறாங்க, அப்பா கூட நடந்து போகிறாங்க, அவங்க அப்பா தள்ளி விட்டாங்க. தெரியலையே. தெரியலையா? பாஸ் கொடுங்க. ஏன்னா அந்த பொண்ணு பேர் புஷ்பா. ஃபஸ்ட்டு கார்த்தி அண்ணா காலி, அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னாங்க காலி. சூரிய மாமா சொல்லிட்டாரு, எப்பா ஷூட்டிங்கை கட் பண்ணுங்க, ரத்து பண்ணுங்கடா, கிளம்புறேன் திருப்பி ஊருக்குன்ட்டாரு. இந்த ஜோக்கை கிட்ட அடுத்த ரெண்டு ஷாட் எங்களால் பண்ணவே முடியல. எப்படி இருந்தது டு வாக் வித் அதிதி? நம்ம டைரக்டர் சங்கர் சாரோட பொண்ணுன்ற ஒரு துளி கூட ஸ்பாட்ல யாருமே உங்களுக்கு அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியல? தெரியவே இல்லை. அக்கா ஹீரோ, ஹீரோயின் ஃபஸ்ட்டு ஹீரோயினாக பார்த்தேன், அதுக்கப்புறம் அக்கா அப்படின்னு ஒரு பாண்ட் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. எங்கிட்ட மட்டும் இல்லாமல் செட்டில் எல்லாத்தையுமே அவங்க செலப்பில். நாங்கள் ரெண்டு பேரும் வந்து வந்தோன்னா, செட்டுக்கு வந்தோன்னா அழிச்சாட்டிச்சு உச்சகட்ட தான். ரெண்டு பேரும் அவ்வளோ அட்டகாசம் பண்ணுவோம் செட்டு. ஆனால் டேக் ரெடி ஷார்ட்னா அமைதியாகிடும் ரெண்டு பேரும். ஏன்னா அப்புறம் சார் வந்து அந்த ஒரு மூடில் செட் பண்ணிவிடுவார். ஸோ ஆஃப் த ஸ்க்ரீன் வந்து பயங்கரமாக இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளே. அவங்க ஸ்டேஜை மட்டும் ஃபயராக இல்லை, அவங்க எடுக்கிற இடத்த சுற்றி அந்த ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த வைப்பை வந்து நம்ம அவ்வளோ அழகாக அப்படியே கேப்சர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் ஆதித்யா அக்கா. ஆதித்யா அக்கா வந்து ஒரு மினி ஆட்டம் பம், மினி இல்லை பெரிய ஆட்டம் பம். அவங்க அவங்க வந்தாலே போதும், ஆ இந்து தாலி சார் போலாம் அடி, அந்த ஒரு அந்த ஒரு ஹைப்பர் அவங்கக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் வந்து அவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்துலையும் அவ்வளோ டெடிக்கேட்டடாக பண்ண வச்சுச்சு. ஸ்டெப்பு முதக்கொண்டு, சீன் முதக்கொண்டு, ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷனும் அவங்க சார்கிட்ட ஒன்றுக்கு நாலு வாட்டி கேட்டு தான் டேக்கே பண்ணுவாங்க. அவ்வளோ டெடிக்கேட்டட். அண்ட் இல்லை, அவங்களும் நிறைய அந்த லாங்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க, எனக்கும் இந்துக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு என்ன என்ன ரவுடிசம் பண்ணிங்க செட்டில் அப்படி. ஏன்னா எப்பயுமே சீன் என்னென்னா அவங்க இருந்தால் நான் இருப்பேன், அந்த மாதிரி தான் சீனே இருக்கும். நாங்கள் போன வச்சுக்கோங்களேன், இந்த சூழல் மங்கலம் சிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க ரெண்டு பேர், அந்த மாதிரி தான் ஆராத்து பண்ணுவோம். அவங்க மொக்க ஜோக்கு, அதே மாதிரி எங்க ரெண்டு பேர் காலம் நிக்கவே நிக்க தரையில. இந்த உனக்கே மொக்க ஜோக் போடுறதுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்களோ, வேற லெவல்ல பண்ணுவாங்க. அந்த ஒரு ஒரு மொக்க ஜோக்கி நான் நோட் பண்ணி எங்க அம்மா அப்பா மாமா அக்காட்ட கேட்டு அவங்களுக்கு ஆன்சர் தெரியாம ஒரு வாரம் மண்டை பிச்சுக்க வச்சுட்டேன். அவ்வளோ லெவல். அப்படியாப்பட்ட ஒரு மொக்க ஜோக்ஸா? செம்மையா சொல்லுவாங்க அக்கா. அது வேற அவங்களே எழுதுவாங்க, அதுதான் பெரிய விஷயம். நம்ம மற்றவங்கிட்ட கேட்டிருப்போம் இல்ல யாராவது பார்த்து சொன்னது உண்மைதானா? அது சத்தியமா அவங்களே எழுதி அதை சொல்லுவாங்க.
ஸோ அந்த மாதிரி தான். அதே மாதிரி எங்கள் ரெண்டு பேருக்கால் நிற்கவே நிற்காது ஸ்பாட்டில், ஏதாவது ஆடிட்டே இருப்போம், ஏதாவது பாடிட்டே இருப்போம், ஏதாவது ரீல் பண்ணிகிட்டே இருப்போம். இப்படி தான் ரெண்டு பேருமே ஒரு செம்ம ஃபன்னான கேரக்டர். அதித்தி அக்கா வந்து நான் எந்த ஹோட்டல் போனாலும் ஏதாவது நான் டிஃப்ரெண்ட் டிஷ் பார்த்தேன்னா வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா ரெண்டு பேருமே நாங்கள் ஃபுட்டி, அவங்க எந்த ஹோட்டல் போனாலும் டிஃப்ரெண்ட் டிஷ் பார்த்தாலும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி நான் ஈவினிங் வந்து ஷூட் முடிச்சுட்டு ரூமுக்கு போகிறேன்னா சுக்கு காஃபி ஏதாவது பார்த்தேன்னா வாங்கிட்டு அவங்க போயிடுவேன். போயிட்டு ரூமில் வச்சு ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு ஷட்டர் விளாண்டுட்டு கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடிட்டு போய் அப்படியே ரூம் போயிட்டு நெக்ஸ்ட் டே வந்துடும். ஸோ இவ்வளோ ஒரு பாண்டிங் எங்கள் ரெண்டு பேருக்குலாம் அந்த 25 டேஸ் கிரியேட் ஆச்சு. ஆக மொத்தம் ஷூட்டிங் நடக்கல, இந்த பிக்னிக் போனோம், பிக்னிக் போனீங்க. சொல்லுங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் டு ஒர்க் வித் கார்த்திக் சார் எப்படி இருந்தது? என்ன சொல்றது, ரொம்ப ஒரு செரிஷ் பண்ண வேண்டிய மொமெண்ட். ஏன்னா வந்து அண்ணா வந்து நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணார். ஏன்னா அண்ணாக்கு ஆல்ரெடி இந்த நேட்டிவிட்டின்றதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ணா இருக்கிறதுனால இந்தந்த விஷயங்கள் பண்ணுறா, கேமரா ஃபேவர் இப்படி இருக்கும், இப்படி பண்ணுங்கள், ஃபேவர் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் நார்மலாக பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அண்ணா சொல்லி கொடுத்தாரு. நிறைய லூட்டிகள் பண்ணியிருக்கோம் ஆஃப் ஸ்க்ரீனில், நிறைய ஃபோட்டோஸு எடுத்து விடுங்களேன் ப்ளீஸ். ஷார்ட் இல்லைன்னா நான், அதித்தி அக்கா, சூரி மாமா, கார்த்தியான நாலு பேர் என்ன பண்ணணும், இப்படி ரவுண்டாக சேர் போட்டு உட்காந்துட்டு அதித்தி அக்கா ஒரு கடி ஜோக் சொல்லுவாங்க, அதுக்கு சூரி மாமா ஒரு கவுண்டர், நான் வித்தியாசமா சிரிப்பேன், கார்த்தி அண்ணா கண்டுக்காத மாதிரி உட்கார்ந்துருவாரு. ஸோ இப்படிதான் நடக்கும். நாங்கள் நாலு பேர் சேர்ந்து ரொம்ப கலகலன்னு இருக்கும் ஸ்பாட்டு. அதனால யாராவது ஒருத்தர் அதில் மிஸ் ஆனாலுமே கொஞ்சம் இன்னைக்கு டே கொஞ்சம் போரா போற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவ்வளோ ஒரு பாண்டிங் இருந்துச்சு. நான் அண்ணான் கூப்பிடுறல, இதுலயே எனக்கு உங்க தெரிஞ்சிருக்க எவ்வளவு பாண்டா நான் ஆயிருக்கேன். சார் அப்படின்னு கூப்பிடல, வர அண்ணான் தான் கூப்பிட்டேன். ஏன்னா படத்துலயுமே நான் அவனை என்னனே ஆனே போனே அப்படிதான் கூப்பிடுவேன். ஸோ அந்த பாண்டிங் வந்து எனக்கு ஆஃப் ஸ்கிரீன்லயும் நிறைய இருந்துச்சு அவர் கூட. அண்ட் ரெண்டு நாளாக இன்னொரு விஷயமும் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்குது, என்னென்னா அப்பா வந்து ஆடியோ லான்ச்சில். ஸோ அதை பற்றியும் சொல்லுங்களேன். டாடிக்கு வந்து என்ன ஹாப்பினா, அவரோட சொந்த ஊரில் அவரோட பொண்ணோட ஆடியோ லான்ச் நடக்குன்றப்போ அவர் டபுள் இல்லை ட்ரிபிள் ஹாப்பியில் இருந்தார். அதனால தான் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக ஒரு ஸ்டேஜில் பேசினார். அண்ட் எனக்கு என்ன சந்தோஷம்னா, எங்கள் சொந்த ஊரில் என் ஃபேமிலி, என் அப்பத்தா, என் அம்மாச்சி, என் மாமா, என் அக்கா, என்னோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு போய் நான் அந்த ஃப்ரெண்ட் ரோல உட்கார வச்சு என்னோடய ஆடியோ லான்ச் பார்க்க வைக்கிறேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா யாருக்குமே இது கிடைக்குமான்னு தெரியல. நான் நடித்த ஒரு நேட்டிவிட்டி படத்தை அதை வந்து என் ஊரில் ஆடியோ லான்ச் பண்ணுறாங்கன்றப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம் விஷயம். டாடி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணார், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார், பொண்ணு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே ரொம்ப அவர் ரொம்ப ஜாலியாக இருக்க, நல்லா பண்ணியிருக்கா அப்படின்னு தான் சொல்லிட்டே இருந்தாங்க. எல்லாரும் சொல்கிறப்ப அவர் ரொம்ப எமோஷ்னலாகவும் ரொம்ப ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணார். ஐ திங்க் நீங்கள் இப்போ எமோஷ்னல் ஆகிறீங்கன்னு நினைக்கிறேன்ல? கண்டிப்பாக அது ஒரு அப்பான்னு ஒரு விஷயம் எடுத்தால் எப்பயுமே ஒரு எமோஷ்னல் ஆகிடுவேன், லைட்டாக அது வந்துடும் எப்பயுமே. ஏன்னா டாடி ரொம்ப பிடிக்கும், பிடிக்குன்றதை விட அவர் நான் எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியாது, அவ்வளோ ரசிப்பேன் அவர், அவரை லவ் பண்ணுவேன். ஸோ அப்படியே எமோஷனல் ஆகிடுவேன், வந்துடும் லைட்டாக. ஒரு ஃபஸ்ட்டு அந்த ஷார்ட் இருக்கும் பொழுது ஒரு லைட்டாக ஒரு டென்ஷன் இருந்திருக்கும்ல? எனக்கு கையோடல, காலோடல. ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டே போகிறோன்றப்போ அந்த ஒரு பயம் இருக்கும். ஆனால் முத்தையா சார் வந்து ஒரு லைட்டாக எமோஷனல் டச் பண்ணிட்டார். ஏன்னா சாருக்கு வந்து எப்பயுமே எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலும் லேடிஸ் தான் ஸ்டார்ட் பண்ணணுன்னு வார். ஸோ வந்து எங்கள் கையில் ஆர்த்தி தட்டை கொடுத்து காமிமான்ட்டார். எனக்கு கைகால் அடங்கு நான் சொன்ன பெரியவங்களாம் இருக்காங்க, நீ பண்ணுமா, பொம்பளை பிள்ளை வீட்டில் வந்து மகாலட்சுமி நீ பண்ணு அப்படின்னு சொல்லி ஷார்ட் அந்த டேக் தட்டுறதுக்கு முன்னாடி பூஜை பண்ணுறதுக்கு என்னதான் ஆர்த்தி கம்சர் எடுத்துக்கு அண்ணெல்லாம் தண்ணி வந்துருச்சு. ஸோ அந்த ஒரு வைப்பில் தான் அவ்வளோ விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. பட் அப்பா அம்மா என்ன சொன்னாங்க? அவங்க ரொம்ப ஹாப்பியானாங்க. ஏன்னா நம்மளோட அம்மாவுக்கு என்ன ஹாப்பினா, என் அண்ணன் கூட அவள் வந்து பண்ணுறா அப்படின்ற விஷயம். டேடிக்கு என்னென்னா, 25 பழக்கமான மாப்பிள்ள, மச்சான், நண்பர் அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஆள் கூட பாப்பா பேர் பண்ணான்றப்போ ரெண்டு பேருமே ஹாப்பினஸ் தான். சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஸ்பாட்டில் அம்மா கரெக்ஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க, ஸ்லாங்ஸில் கொடுத்தாங்க. அதே மாதிரி மாமா வந்து பியோராக மதுரை தான். அப்பா மாமா ரெண்டு பேருமே மதுரைன்றதுனால மாமாவும் கூட வந்திருந்தார் ஷூட் டைமில். அவர் நிறைய என்னோடய பாடி லாங்குவேஜஸ் ஆட்டிடியூட்ஸ் எல்லாமே, ஊர்க்கரப்பில்னா இப்படி தான் இருக்கும், இப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு மாமாவும் நிறைய ஸ்லாங்ஸ் அதெல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அப்படி தான் அது நடந்துச்சு. ஓகே, சூப்பர். ஸோ ஆன் த ஹோல் டைரக்டர் பற்றியும் சொல்லிவிடுங்க. ஏன்னா நீங்களே சொல்கிறீங்க நிறைய விஷயம் வந்து டைரக்டர் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ முத்தையா சார் பற்றி நான் சொல்லணும்னா, அவருக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ். ஏன்னா என்னோட ஆசையை அவர் நிறைவேற்றினார். ஒரு நேட்டிவிட்டி, ஒரு கிராமத்தில் நான் வாழணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஒரு 25 நாளுமே நான் நடிக்கலை, ஷூட்டிங் போகல, ஜாலியாக பிக்னிக் போய் என் ஊரில் நான் இருந்துட்டு அந்த மாதிரி தான் ஃபீல் கொடுத்துருந்தாரு. அண்ட் அவர் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எனக்கு அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தார் சார். அண்ட் சாரை வந்து நீங்கள் டைரக்டராகவே பார்க்க முடியாது, அவர் எங்கே இருப்பார்னு தெரியாது. திடீர்னு போனால் லைட் கிட்ட பேசிட்டு, லைட் மேன் கிட்ட பேசிட்டு இருப்பார், திடீர்னு பார்த்தா ப்ரொடக்ஷன் டீம்கிட்ட இருப்பார். அந்த ஒரு டைரக்டர் சேரல்ன்றத ஒரு அந்த உட்கார்ந்தது நான் பார்த்ததே கிடையாது. சார் அடுத்த நடுத்தன்னு அந்த ஒரு தேடல்லே சார் அந்த ஸ்பாட்டில் இருப்பார். அது நான் சார்கிட்ட ரொம்ப கற்றுக்கிட்ட விஷயம். டைரக்டர் தானே ஜாலியாக உட்காந்து
வந்துட்டு மைக்கை பிடிச்சிட்டு பேசலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நான் சார்ட்டு ஃபஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் டே நான் ஷூட் முடிக்கிற வரைக்கும் அந்த விஷயம் நான் சார்ட்டை பார்க்கவே இல்லை. அண்ட் டப்பிங்கில் வந்து என் பக்கத்தில் நின்று ஒவ்வொரு வேர்டும் ஸ்லாங்கை மாற்றி மாற்றி சொல்லி கொடுத்தாரு. வரலனாலும் சே வரலன்னு ஒரு அந்த சகிப்புத்தன்மை கூட கிடையாது, சலிச்சுட்டு விட்டுருக்கலாம் அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு ஸ்லாங்கும் ஒவ்வொரு விஷயமும் சார் எனக்கு அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துட்டே இருந்தார். என்ன அவர் கம்ஃபர்டபுள் ஆக்குனார், அவரோட வேக்கு என்னை கம்ஃபர்டபுள் ஆகி கொண்டு போனார். அந்த விஷயம் தான் எனக்கு சார்ட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். எவ்வளோ தேங்க்ஸ் ஆனால் முத்தையா சாருக்கும் பத்தவே பத்தாது. அண்ட் உங்களோட ஃபேவரட் ஒரு படத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேவரட் டயலாக்னா என்ன? ஃபேவரட் டயலாக்னா நான் வந்து அந்த விருமன் அண்ணா பற்றி நான் சொல்கிறது ஆதித்யா காட்ட. ஏன்னா அந்த சீன் வந்து நான் பண்ணும்போது முத்தையா சார் என்ன சொன்னார்னா, உன் அண்ணனை வந்து ஒருத்த அடிச்சிட்டான், ஒருத்த தப்பாக போர்ட்ரேட் பண்ணியிருக்கான், அதை வந்து உன் ஃப்ரெண்டுக்கு நீ சொல்கிற, ஏன்னா நல்ல பையன், அவனை நீ விட்டுறாதமா அப்படின்னு சொல்லும் போது அந்த சீனை நீ எப்படி ஃபீல் பண்ணி சொல்லுவேன் அப்படின்றது தான். அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் காம்பினேஷன் சூரியமாமா காம்பினேஷன் நிறைய இருந்துச்சு எனக்கு, அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப ரசித்து பண்ணேன் நான். இதே மாதிரி இரு, இன்னும் இன்னும் இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங், இன்னும் நிறைய விஷயம் இருக்கு உனக்காக. ஆல் தி பெஸ்ட் டு யூ. தேங்க் யூ ஸோ மச். நேச்சர் மார்க்ஸ் மரச்சக்க ஆர்கானிக் எண்ணெய் அம்மாவின் அன்பு ஆரோக்கியத்தின் மகிழ்ச்சி. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல்.